சார், நான் சிங்காரவேலன். உங்களுக்கு தெரியும், திருச்சி தஞ்சாவூர் லிங்கா படத்துடைய விநியோகஸ்தர். இவர் மிஸ்டர் ரூபன், திருநெல்வேலி கன்னியாகுமரியுடைய விநியோகஸ்தர். அவர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், வடஆர்காடு தென்னார்காடு பகுதியுடைய விநியோகஸ்தர். சார், உங்களுக்கு எல்லாம் அந்த லிங்கா பிரச்சனை நல்லாவே தெரியும். நாங்கள் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வரோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த படம் வாங்கி வெளியிட்ட வகையில் சென்னை சிட்டி நீங்களாக 33 கோடி ரூபாய் இழப்பு. சென்னை சிட்டியில் வெளியிட்டது வேந்தர் மூவிஸ், இங்கே வந்து அவங்களுக்கு 4.5 கோடி இழப்பு. கேரளாவில் அவங்க தான் வெளியிட்டாங்க, அங்கேயும் 4 கோடி அவங்களுக்கு இழப்பு. நாங்கள் நஷ்டீடு ஆரம்பத்தில் நாங்கள் கேட்கும்போதெல்லாம் வேந்தர் மூவிஸ் வந்து யாரும் அவங்க சீனுக்கு வரல. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து நஷ்டத்தை தாங்கிப்போ, லாப நஷ்டம் சகஜனாங்க. நாங்கள் மற்றவங்க தான் சேர்ந்து போராடிட்டு இருந்தோம். மொத்தம் 33 கோடி இழப்பு நாங்கள் சொல்லி அதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்டம் உண்ணாவிரதம், அந்த போராட்டத்துக்கு பிறகு எங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 10% தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே ஆரம்பிச்சது, அப்படியே போயிட்டு இருந்தது, யாரும் ஒத்துக்கலை. திரும்ப சரத்குமார் சார், இவங்க எல்லாம் தலையிட்டாங்க, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்லாம் 10 கோடி தரேன்னாங்க. நாங்கள் சொன்னோம், சார் 33 கோடி இழப்பு, அதில் அந்த டெபாசிட் ரீஃபண்டு அதாவது மஸ்ட்டு, அது கண்டிப்பாக எல்லோரும் கொடுத்தே ஆகணும். நாங்கள் அடுத்து படம் பண்ணாலும் பண்ணாட்டியும் தேட்டருக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் 11 கோடி ரூபாய். நாங்கள் சொன்னோம், சார் அது மட்டுமே 11 கோடி ரூபாய் இருக்குது, அதுக்கடுத்து எம்ஜியில் லாஸ் ஆன தொகை ஒரு 12 கோடி இருக்குது, அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு ஒரு 10-11 கோடி இருக்குது. இப்படி மொத்தம் 33 கோடி இருக்கனால நாங்கள் வந்து அந்த 10 கோடியும் ஒத்துக்க முடியாது சார், ஏன்னா அந்த கம்பல்சரி கொடுக்க வேண்டியவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மினிமம் எங்களுக்கு 20 கோடி வேணும் நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த பேச்சுவார்த்தை முடியாமல் இருந்தது, அவங்க 10 கோடியில் நின்றுக்கிட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட கணக்குகளை வாங்கி பெற்ற திரு திருப்பூர் சுப்பிரமணி அவர்கள் அப்போ தான் புதுசாக சீனுக்குள்ளே வந்தாங்க. அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, நிறைய ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருக்காரு, ரஜினி சார் என்னையே அந்த பிரச்சனையில் அனுப்பியிருக்காரு சமாதானப்படுத்துறதுக்கு, பஞ்சாயத்துப்படுத்துறதுக்குன்னு. அவர் எங்களை கூப்பிட்டு பெர்சனலாக என்ன சொன்னார்னா, சார் வந்து நீங்கள் தொடர்ந்து போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம் மாதிரி அறிவிச்சிட்டே இருக்கீங்க, சார் வந்து மிகுந்த மன உளைச்சல் இருக்காரு, அதனால் இதுக்கு மேலே எந்த விதமான போராட்டம் வேணால் ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம். இப்போ வேந்தன் மூவிஸும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கணக்கில், அவங்களையும் சேர்த்தா 37.5 கோடி வருது, மூணில் ஒரு பங்கு. இப்போ 12.5 கோடி தரோம், வாங்கிட்டு போயிட்டு அந்த டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதுக்கு நம்ம வந்து ரஜினி சார் ஒரு டேட் தருவார், அது வந்து அன்புல ரஜினிகாந்த் குசேலன் மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்கும். அதை வேந்தன் மூவிஸ் நான் சேர்த்துக்க சொல்கிற காரணமே அதுதான், ஏன்னா இன்றைக்கி ரஜினி சாருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து படத்தை தயாரிக்கிற கெப்பாசிட்டி உங்கள் விநியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் கம்மி, அதனால் வேந்தன் மூவிஸ் அந்த படத்தை பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த நஷ்டத்தை உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் ஒரு கோ ப்ரொடியூசர் மாதிரி அருணாச்சலம் படத்தில் ஏற்கனவே 8 பேரை சேர்த்து பண்ணியிருக்காரு, அது மாதிரி நீங்களும் கூட இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் சரி ஒரு பெரிய மனுஷன், ரஜினி சாரே அனுப்புனதாக சொல்கிறாரே சொல்லி தான் நாங்கள் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கும் போதும் அப்பயும் ஒரு இது சொன்னாங்க, இப்போ 9 கோடி மட்டும் நீங்கள் தேட்டர் கொடுத்தா போதும், 3.5 கோடியை டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரித்து 35 லட்சம் நாங்கள் தரோம், அதை நீங்கள் வாங்கி உங்களுடைய நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு வட்டி பிரச்சனை இருக்குன்றீங்க அதை நீங்கள் கொடுத்துருங்க, 9 கோடி தேட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் பேமெண்ட் சொல்லி 35 லட்சம் கொடுத்தாங்க. அன்றைக்கி அக்ரிமெண்ட்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு, இனிமேல் நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படிலாம் எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் சரி என்ன சார், எதுவுமே ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னதுக்கு, எங்கள் தமிழ் சினிமாவோட உயர்ந்த அமைப்பு நாங்கள், தானு சார் இருக்கார், நாளாக 30 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், சேம்பரில் பிரசிடெண்டாக இருந்திருக்கேன், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்களா, நான் எல்லா பிரச்சனையும் ஈடுபட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், டேட்டு நிச்சயம், நீங்கள் எப்படி மற்ற வேலையில் பாருங்கள், செட்டில்மெண்ட் ப்ராப்பராக முடியும், கையெழுத்து போட்டு கொடுங்க. நாங்கள் இன்வெஸ்ட்லாம் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் மார்ச் 20ஆம் தேதி கொடுத்தோம், எங்களுக்கு 35 லட்சம் கொடுத்துட்டாங்க, அதையும் வாங்கிட்டு போய் நாங்கள் தேட்டுக்காரங்களாம் கொடுத்தோம், எல்லாருமே யாரும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடல, ஏன்னா சில தேட்டுக்காரங்க ரொம்ப யாரெல்லாம் அர்ஜென்ட் கொடுத்தாங்களோ அவங்களாம் கொடுத்துருந்தோம். மிச்ச பேமெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தானு சார் ப்ரெஸ் மீட்டே அறிவித்தார், பணம் வந்துருச்சு எங்கள் கஸ்டடியில் இருக்குன்னு அறிவித்தார். ஒரு 1 வீக் ஆச்சு நாங்கள் தானு சார் கடித்தோம், சார் இது மாதிரி பணம் வந்துருந்தீங்க, பணம் வந்துட்டுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, டிக்ளேர் பண்ணாமல் இருந்தோட பிரச்சனை இல்லை, அதனால் தேட்டுக்காரங்க வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார், செட்டில் பண்ணுங்க சார்ணும் அவர் சொன்னால், நீங்கள் எல்லாம் சுப்பிரமணியை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னார். ஓகே சார் சொல்லி சுப்பிரமணியை கான்டாக்ட் பண்ணோம். சுப்பிரமணிய சார் என்ன சொன்னார்னா, இது மாதிரி பணம் வந்து மதுரை அன்பு செல்லிகிட்ட இருக்குது, இன்னும் 2 நாளில் ஒவ்வொரு ஏரியா வந்து உட்காந்து நாங்களே பேசி கொஞ்சம் செட்டில் பண்ணுவோம், அப்போ தான் தேட்டுக்காரங்க உங்களுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தேட்டுக்காரங்க கொஞ்சம் அதில் பாக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஏன்னா 11 கோடிக்கு 9 கோடி தான் செட்டில் பண்ணுறதுக்கு அவங்க தராங்க, அதனால் நாங்களே வந்துட்டு செட்டில் பண்ணோம், ஓகே சார்னு சொல்லிட்டோம். அப்படியே நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு, ஏப்ரல் வருது, ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு அப்படியே போயிட்டே இருக்கு, நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், ஒரு கட்டத்தில் ரெஸ்பான்ஸும் அப்படியே குறைய ஆரம்பிக்குது, ஃபோனை அவாய்ட் பண்ணுறது, சொல்கிறேன்னு சொல்கிறது, அவங்கள்ட்ட இருக்குது இவங்கள்ட்ட இருக்குது இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி நான் இப்போ கங்காருன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக திருச்சியில் ஒரு 10 தேட்டர் கமிட் பண்ணிச்சிருந்தேன். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து திடீர்னு அசோசியேஷனை கூப்பிட்டு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண மாட்டோம், உங்களுக்கு வந்து பணம் செட்டில் ஆகணும் எங்களுக்கு. நாங்கள் நான் உடனே சுப்பிரமணிய சார்ட்ட சொன்னேன், சார் இதுதான் இந்த பிரச்சனை தலையில் அடிச்சுக்கிட்டேன், நான் உங்களை வந்து எவ்வளோ நாள் ரெக்வஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்து இந்த எஸ்எம்எஸ் கொடுங்க அனுப்புகிறேன்னு ஒரு 4 நாளைக்கு முடி சொன்னீங்க, இன்றைக்கி வரையும் பணம் போய் கிடைக்கல சார் சொன்னதுக்கப்புறம், பணம் யார்கிட்டங்க இருக்கே,
சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க அன்பு இருக்குங்க, அதெல்லாம் சும்மாங்க கதைங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை அவரே மறுக்கிறார். நல்ல வேலை என் ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்டிங் இருந்ததுனால நான் அதை வந்து உங்களுக்கு எடுத்து நான் கிளிப்பிங்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே தொடர்பு துண்டிச்சிக்கிட்டாங்க, முடிஞ்சால் வாங்கி பாருங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ரஜினி சாரோட நேரடியாக டீல் பண்ணல, இவங்க வந்ததுனால ஒரு நேரத்தில் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய எங்களுக்கு தருவதாக சொன்ன கால் ஷீட்டை அவர் வாங்கி படம் பண்ணுறதுக்கு அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை, அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோம்னா நாங்கள் உங்களை சந்திக்க நினச்சிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இதில் வந்து முன்னாடி இருந்து ஈடுபட்டாங்களோ, இப்போ நான் ரூபன் மன்னன் இவங்க ஏரியாவுக்கு மட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க, 5 கோடியே 90 லட்சம் மட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் இவரெல்லாம் வந்து இவரே மீடியாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, இவங்களுக்கு தெரியாமலே தேட்டருக்காங்க. இவங்க இவர் வந்து இவருக்கு இவர் வெளியில் அதிகம் வரமாட்டார். இவர் வந்து அந்த பிளே பேக் சிங்கர் பி சுசிலா மேடத்துடைய சன்னவர். அதனால் அவர் வந்து இந்த இதுவரையும் எங்கேயுமே ஸ்ட்ரைட்டாக வந்ததில்லை. ரெண்டு ஏரியா தமிழ்நாட்டோட 9 ஏரியாவில் 2 ஏரியா இவர் தான் ரிலீஸ் பண்ணார். இவர் எங்கேயும் கேட்கவே மாட்டாருங்க, இவருக்கெல்லாம் பணமே கொடுக்குறதில்ல, இவர் ஃபோன் அடித்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, இந்த சொல்கிறேன் அந்த சொல்கிறேன். ஏன்னா இவங்களாம் வெளில சண்டை போ. அதே மாதிரி வேந்தன் மூவிஸ் 2 ஏரியா அவங்களுக்கு 1 ரூபா கொடுக்கல, அதே மாதிரி கோயம்புத்தூர் கொடுக்கல, அவங்களெல்லாம் ப்ராப்பரான பதிலை சொல்கிறதே கிடையாது. சரி ஓகே, எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, சரி இதுலேயே சொன்ன அமௌண்ட்லேயே இவ்வளோ இழுக்கிறாங்க, நாளைக்கு அந்த டேட்டு தந்து அந்த எம்ஜி தேட்டருக்காரங்களாம் தீர்க்கிறது, நம்ம அமௌண்ட்டாக தரேனாங்களா, அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வந்து தான் நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு மாபெரும் மோசடி. இந்த மோசடி அம்பலப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு மீடியா கிட்ட அந்த செய்தியை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக ஆர்கேவி ஸ்டுடியோவில் 3 நாளை முடிய புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ணி ரிசிப்ட் வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து அவங்களை டார்ச்சர் பண்ணி நீங்கள் வந்து ஹால் கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெட்டு போடுவோம், நாளை பின்னக்கு யாரும் உங்களுக்கு வந்து சான்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு லொக்கேஷனே ஷூட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்வாதிகாரம் நடக்குது. ஒரு சங்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரியதாக இருக்குது. எங்களுக்கு தானு சாரை சொல்கிறோம், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எங்களுக்கு வந்திருக்கு. எங்கள் ஏரியாவுக்கு அவங்க என்ன கமிட் பண்ணாங்களோ 12.5 கோடிக்கு அந்த ஷேர் எங்களுக்கு வந்துருச்சு, மன்னனுக்கு வந்துருச்சு, செங்கல்பட்டு ஏரியாவுக்கு வந்துருச்சு, திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு வந்துருச்சு, மதுரைக்கு வந்துருச்சு, மீதி ஏரியாவுக்கும் விரைந்து கொடுத்துட்டு ரஜினி சார் தருவதாக சொன்ன அந்த டேட்டை எங்களுக்கு விரைந்து கொடுக்கணும். வேந்தன் மூவிஸ் அந்த படத்தை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த படம் பண்ணினால்தான் எங்களுடைய பிரச்சனையை தீரும். எம்ஜி அடிப்படையில் படம் போட்ட தேட்டருக்காரங்க பிரச்சனை தீருங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதையும் மீறி தானு சார் படம் பண்ணுவேன், எங்களுக்கு டேட்டு தானு சாருக்கு அவர் ரஜினி சார் படம் போட்டது நாங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை. ஏன்னா ரஜினி சார் 3 படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு படமாக கூட இருக்கட்டும், நாங்கள் அதை வந்து தடுக்கலை. எங்களுக்கு சொன்னபடி திருப்பூர் சுப்பிரமணியன் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தபடி எங்களுக்கு ஒரு படம் நடித்து தர வேண்டும், அப்போது தான் எங்களுடைய பிரச்சனை தீரும். இல்லைன்னா எங்களுக்கு எம்ஜியில் இவங்களாம் பாதிக்கப்பட்ட என்னவோ அதுக்குள்ளே நிவாரணத்தை கொடுக்கணும். இதை நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ரஜினி சார் செய்வார்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில அவங்க பணம் என்கிட்ட இல்லை ஓன்ட்டில்லன்னு சொல்லும்போது நான் ராக்லைன் வெங்கடேஷ் சாரை தொடர்பு கொண்டேன். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், பணம் வந்து கேட்டால் எங்கள்கிட்ட இல்லை ஓன்ட்டில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார், இதுக்கு என்ன சார் தீர்வுன்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட யாருப்போ அப்படி சொன்னது, அவங்களை கான்ஃபரன்ஸ் போடு, நான் பேச்சுவார்த்தை நடந்த அதே நைட்டில் நான் 12.5 கோடி கொடுத்துட்டு தான் நான் பெங்களூரை போனேன், என்கிட்ட பணம் வாங்கலைன்னு சொன்னது யாரும் அவர் கான்ஃபரன்ஸை போடுனார். நான் உடனே திருப்பூர் சுப்பிரமணி லைனில் பிடிச்சி, சார் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் இந்த ராக்லைன் சார் லைனில் இருக்காரு, கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு உடனே காலை கட் பண்ணிவிட்டு திரும்ப லைனில் வர்றார். நான் சார்ட்டை பேசிக்கிறேன்னு பேசிட்டு தான் அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு எங்கள் ஏரியாவில் வந்து பணத்தை கொடுத்தாங்க. April 24 இந்த கன்வென்ஷன் நடந்து அடுத்து 2-3 நாளே வந்து திருச்சியில் வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் செட்டில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுவும் உங்களால் அந்த பணத்தை ரோலிங் பண்ணிவிட்டு மற்ற ஏரியாவுக்கு இன்னும் கொடுக்கல. இது வந்து அவங்க விரைந்து செட்டில் பண்ணணும், நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இது ரஜினி சாரோட கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ரஜினி சார் எங்களுக்கு அந்த டேட்டை விரைந்து தரணும், அப்போ தான் நாங்களாம் பாதிக்கப்படும், எங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கணும், அவரை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கோம். சார் அவங்க சொல்லி தான் சார் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அது பெரிய தப்பு பண்ணோம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் எதுவும் லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டோ சாரையோ பார்க்காத தப்பு தான் எங்கள் மேலே. சரி ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு சுப்பிரமணிய சார் வந்து சொல்கிறாரு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சார்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரி, அதுக்கு தான் சார் நாங்கள் நம்பிட்டோம். நாங்கள் புதுசுங்கிறதுனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க இப்போ இவங்களை சால்வ் பண்ணி அனுப்பிட்டோம்னா நாளைக்கு இவங்க பிரச்சனை இங்கே தானே வரப்போகிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, நம்ம பார்த்துக்கலாங்கன்னு ஒரு சர்வாதிகார மனப்பான்மை, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சார். எதிர்பார்க்கலாம் சார் இந்த ரெக்கார்டிங் கூட காமிக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா நாளை பண்ணி நம்மகிட்ட பேசுகிறவங்க கூட யோசிப்பாங்க சரி இவட்ட பேசுகிற ரெக்கார்ட் பண்ணுவோம் இந்த ஃபோன் ஆட்டோ ரெக்கார்டிங் அது ஒரு நமக்கு நல்லதாக போச்சு. இப்போ நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுருப்பீங்க அந்த டைலாக்கு, சொன்னது அவர் பேச்சு அவரே மாற்றி பேசுவார், இப்போ கொஞ்சம் நேரத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட போகிறோம், நீங்கள
அதுலேயே உங்களுக்கு தெரியும் அவருடையது. யார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்?
தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நிர்வாகிகள் ஒப்படைச்சாங்க பணத்தை. எல்லாரும் இருந்தாங்க, நாங்க இங்க பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். தானு சார் கொடுத்தாங்க சார், தானு சார் டிக்ளேர் பண்ணார் சார், மீடியா கிட்ட தானு சார் கொடுத்தாங்க சார். அதுதான் சார் எங்களுக்கு தெரியல, ஏன் இவங்கெல்லாம் சார் நாங்கள் கேட்டோம் சார், அதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் ராக்லிங் சார்ட்டே கேட்டோம், வாய்ப்புகள் வரும்போது அழைச்சி போறேன்னு சொன்னாரு, அதுக்கான வாய்ப்பு நடக்காம போச்சு சார். 2 கோடி 30 லட்சம் கொடுத்துருக்காங்க சார் சார், அவங்களோட ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க, 32 தேட்டருக்கு இன்னும் பணம் வரலன்னு வந்திருக்காங்க.